ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரத்தில் இருக்கிற லூலு ஹைப்பர் மார்க்கெட் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் போகும்போது மணி 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால் நிறையாவே சுற்றி பார்க்க முடியல. பட் நான் பார்த்த நிறைய விஷயங்களும் உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறேன். வாங்க உள்ளே போகலாம். எங்களை ஃபர்ஸ்ட் இவர் தாங்க வெல்கம் பண்ணார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மகாபலி அரசர். இவருக்காக தான் ஓணமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓணம் முடிஞ்சு கொஞ்சம் நாளில் நாங்கள் அங்கே போனதுனால நிறைய ஓணம் செட்டிங்ஸ் மாறாமலே இருந்தது. ஸோ இப்போ நம்ம மாலுக்குள்ளே போகலாம். இந்த மாலில் மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்குங்க. 4 ஃப்ளோர்லேயும் 300க்கும் மேற்பட்ட நேஷனல் இன்டர்நேஷ்னல் பிராண்டட் ஷோரூம்ஸ் தாங்க நிறையாவே இருக்குது. இந்த திருவனந்தபுரம் மால் பார்த்தீங்க அப்படின்னா 2 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் உருவாக்கியிருக்காங்க. லூலு கொச்சின் மால் வந்து 2.2 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. பட் இந்த திருவனந்தபுரம் லூலு மார்க்கெட்டில் என்ன வந்து ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டோர் கேம்ஸ் எல்லாமே ஒரு ரூஃபுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த லூலு மார்க்கெட்டில் எக்கச்சக்க கடைகள், எக்கச்சக்க பிராண்ட்ஸ் இருந்தாலும் அதில் பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட் தான். இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா எக்கச்சக்க விஷயத்த சொல்லலாங்க. அவ்வளோ அவ்வளோ பொருட்கள் கொட்டி கிடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வாங்குறதுக்கு கையில் காசு இருந்தால் மட்டும் போதும், அவ்வளோ பொருள் இருக்குது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த ஆரஞ்செல்லாம் பாருங்களேன், இந்த கேரட்டை பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சொல்லப்போனால் திருவனந்தபுரம் ஏர்போர்ட் வந்து இந்த லூலு மாலுக்கு வெறும் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால ஏர்போர்ட்லேருந்து டைரெக்டாக நிறைய பேர் வந்து இங்கே ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து திங்ஸ் வாங்குறத என்னால் பார்க்க முடிஞ்சது. நம்ம ஃபாரின்லேருந்து என்னெல்லாம் வாங்க முடியுமோ அது எல்லாமே இந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் நான் பார்த்ததில் நிறைய பேர் வந்து அந்த ஏர்போர்ட்டோட டேக் கூட கிளிக்காத அந்த சூட்கேஸோடு வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே கிடைக்கிற அதே பொருள் இங்கே கிடைக்கும் போது அவங்க வந்து அந்த ஃபாரின் கண்ட்ரிலேருந்தே வாங்கி அதை கேரி பண்ணி டேக்ஸ் பே பண்ணி அதை வெயிட் செக் பண்ணி கொண்டு வந்து நம்ம ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கறத விட அவங்க இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணி அவங்களோட ட்ராலிஸை வந்து நிரப்புறத என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விதவிதமாக ஃபாரினில் மட்டுமே கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் நான் பார்த்தேன். இந்த இதெல்லாமே நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த கண்ட்ரி பிரெட்டுங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே வந்து அங்கே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து அங்கே சேல் பண்ணி இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இளநிலிருந்து தேங்காய் முதற்கொண்டு கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லை, பாகக்காலெலாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நேராக வீட்டில் போய் வெங்காயத்தை போட்டு இதை தாளித்து நம்ம சமைச்சு டைரெக்டாக சாப்பிட்ற அளவுக்கு ஃபுல்லாகவே ரெடியாக வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அக்வாரியத்தில் இருக்கிற நம்ம ஃபைட்டர் ஃபிஷ், பீட்டா ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷை முதற்கொண்டு சேல் பண்ணுறாங்க. அது மட்டுமா, உயிர் இல்லாத இந்த சமையலுக்கான மீனையும் வந்து பல வெரைட்டிஸ் வந்து இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய பெரிய ஃபிஷ்லேருந்து குட்டி குட்டி ஃபிஷ் வரைக்கும் எல்லா ஃபிஷ்ஷும், எல்லா வெரைட்டிஸும், நண்டுலேருந்து சுறா வரைக்கும் எல்லாமே இருக்குந்தாங்க சொல்லணும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆடு, அதாவது ஃப்ரெஷ் லேம்ப், இது வந்து கூட பேக்டு ஐட்டமாக சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆடோட காலுங்க. ஆடு காலிலிருந்து ஈரல், மூளை எல்லாமே இங்கே எல்லாமே அங்கே ஃப்ரெஷ்ஷாக சேல் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே கூர் போட்டு எடை போட்டு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து அங்கே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க, அவ்வளோவுமே சேல் ஆகிட்டுருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் டைம் போனதே தெரிலங்க. கிட்டத்தட்ட அந்த ஹைப்பர் மார்க்கெட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆச்சுங்க. அந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது, என்னெல்லாம் விற்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அப்படி பார்க்குறதுக்கே அவ்வளோ டைம் ஆகுதுங்க. இதில் வந்து வாத்துக்கறி முதக்கொண்டு விற்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இதில் ஹைலைட்டுங்க. எல்லா கறி, எல்லா வெரைட்டி ஆஃப் பீஃப்ல இருந்து, மட்டனில் இருந்து, சிக்கனில் இருந்து எல்லாமே இங்கே சேலுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ஹைப்பர் மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பெரிய தொகையை கையில் வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா பொருளுமே வந்து வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்ததுங்க, அதுதான் இதில் ஹைலைட்டு. எவ்வளோ வச்சாலுமே அவ்வளோ மக்கள் வாங்குறதுக்கு அவ்வளோ கூட்டங்கள் அங்கே நிறைஞ்சிட்ருக்கு. இந்த ஃபோட்டோஸ் கூட என்னால் எடுக்க முடியாத அளவுக்கு மக்கள் வந்து அவ்வளோ சுற்றி அவ்வளோ க்ரௌடடாக அவங்களோட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சுறா மீன்கள், கிங்ஃபிஷ் ஸ்டீக்கு,
பெரிய பெரிய மீனை கூட கட் பண்ணி பீஸ் பீஸாக கொடுக்குறாங்கங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கிட்டாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஏரா, குட்டி குட்டி நத்தை, செல்ஸு, நெத்திலி, இந்த மாதிரி மீன்கள் தாங்க அதெல்லாமே. ஸோ இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு திரும்பணும். பல வெரைட்டி ஆஃப் கேக்ஸ், குக்கீஸ், மஃபின்ஸ் எல்லாம் இருந்தது. எல்லாமே ரொம்ப சீப்புங்க பாருங்கள், 45 ருபீஸ், 35 ருபீஸ். நம்ம ஏரியாலலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, அவ்வளோ தூரத்துக்கு இருந்தது. அடுத்த ஃப்ளோர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோரில் லூலு ஃபேஷன் ஸ்டோர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அசசரிஸும் ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் மித்த கடைகளை கம்பேர் பண்ணும்போது சீப்பாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். இங்கே வந்து லூலு சூப்பர் மார்க்கெட்டும் லூலு ஃபேஷன் ஸ்டோரும் கிட்டத்தட்ட 2 லேக் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த மாலில் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. தேர்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் ஃபுட் கோர்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். 2500 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பெரிய ஃபுட் கோர்ட்டுங்க. தாய் ஃபுட்லேருந்து சைனீஸ் ஃபுட்லேருந்து எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸும் அங்கே இருந்தது. அடுத்தது ஃபோர்த் ஃப்ளோர். இதுக்கு போகிறதுக்குள்ளேயே ரொம்ப டயர்டுங்க. ஃபோர்த் ஃப்ளோர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டேஷன் அப்படி தான் சொல்லணும். இதுதான் இந்த திருவனந்தபுரம் மால்லேயே பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம். இன்டோர் ப்ளே ஸ்டேஷன் இங்கே ரொம்பவே அற்புதமாக அமைச்சிருந்தாங்க. குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பல வெரைட்டி ஆஃப் கேம்ஸ் இருந்தது. பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான கேம்ஸ் எல்லாம் இருந்தது. அவ்வளோ அற்புதமாகவும் அழகாகவும் அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கேம்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமே வெரைட்டி ஆஃப் கேம்ஸுங்க, விஆர் ஜோன் அப்படின்னு தாங்க இதை சொல்கிறாங்க. இதில் வந்து எக்கச்சக்க கேம்ஸ் இருந்து அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க இங்கே சைடில் டிஸ்பிளேயில் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. குழந்தைங்களுக்காக அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கேம்ஸ் இருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் அவ்வளோ அருமையாக என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளோ வெரைட்டியான கேம்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா. இவ்வளோ கேம்ஸ் இருக்கிறதுனால தாங்க இது வந்து கண்ட்ரியிலே லார்ஜஸ்ட் இன்டோர் என்டர்டைன்மெண்ட் மால் அப்படின்னு வந்து இதுக்கு பேர் வந்திருக்குது. இங்கே இல்லாத கேமே இல்லைங்க. விஆர் ஜோன்லேருந்து 70 தியேட்டர்லேருந்து ட்ராம்போலின்லேருந்து பவுலிங்லேருந்து ரோலர் கோஸ்டர்லேருந்து எல்லாமே ஒரு ரூஃப்குள்ளே இருக்குங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வெயிலில் தாங்க விளையாண்டுருப்போம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ரூஃப்குள்ளே அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாருமே. குழந்தைங்களோட கேம் வந்து 90 ருபீஸில் சார்ஜ் ஆகி பெரியவங்களுக்கு 350 வரைக்கும் இருக்குதுங்க. இது எல்லாமே வந்து முதவே நம்ம ஒரு கார்டில் ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை வந்து ஒவ்வொரு கேம்லேயும் நம்ம ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம அமௌண்ட் அதில் கழிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதான். இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் வந்து ரோல் கிளைடர் அப்படிங்கிறது தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கத இந்த ரோல் கிளைடர், இது எப்படின்னா இங்கே வந்து ஒரு ஹேங் பண்ணி இப்படி போயிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க இந்த மாலை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து 275 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ரோல் கிளைடர் வந்து ட்ரிவாண்டத்தில் இருக்க லூலு மாலில் மட்டும்தாங்க இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. நீங்கள் இதில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாலை வந்து ஒரு ரவுண்ட் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு வரலாம். இது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால எங்களால் வந்து லூலு மாலை ஃபுல்லாலாம் எங்களால் சுற்றி பார்க்க முடியலங்க. இவ்வளோ தான் எங்களால் பார்க்க முடிஞ்சது. பட் நீங்கள் எல்லாம் போகிறதா இருந்தால் காலையில் ஏர்லியராக ஒரு 9 o'clockே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லூலு மாலை சுற்றி பார்க்குறதுக்கு மட்டுமே உங்களுக்கு ஒரு நாள் பத்தாது அப்படிங்கிறது தாங்க என்னோடய ஒப்பீனியன். ஸோ கண்டிப்பாக போங்க, என்ஜாய் பண்ணுங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இந்த லூலு மால் இருக்குன்னு சொல்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 8 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியோடு நீங்கள் இங்கே போய் என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.